நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் தமிழகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது இவர் அரிசி ரேஷன் கார்டுகளுக்கு கொரோனா நிவாரணமாக நாலாயிரம் வழங்கப்படும் என்ற உத்தரவில் முதல் கையெழுத்திட்டார் முதல் கட்டமாக ரூபாய் இரண்டாயிரத்தை இந்த மாதமே வழங்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த திங்கட்கிழமை முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டும் வருகின்றது வரும் பதினைந்தாம் தேதி முதல் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் கொரோனா நிவாரணம் வழங்கப்படும் இந்த நிலையில் கொரோனாவின் தாக்கம் இரண்டாவது அலை காரணமாக தொழிலாளர்கள் பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் நடைபாதை வியாபாரிகள் வீட்டு வேலை செய்பவர்கள் ஏழை மக்கள் உள்ளிட்டோர் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகின்றனர் இவர்களுக்கு ரேஷனில் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் நாளிதழ் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் கொரோனாவை தடுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் ரேஷன் பொருட்கள் வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது கடந்த ஆண்டு முதல் அலை சற்று தணிந்து முடங்கிய தொழில்கள் அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பின ஆனால் நடப்பாண்டின் இரண்டாவது அலை மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தினக்கூலி தொழிலாளர்கள் பலரின் நிலை மிக மோசமாக உள்ளது அவர்களின் குடும்ப செலவை குறைக்க அரிசி ரேஷன் கார்டுகளுக்கு சமையலுக்கு தினசரி பயன்படுத்தும் பத்து முதல் பதினைந்து மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்குவது தொடர்பாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை பரிசீலித்து வருகின்றன இதில் என்னென்ன பொருட்களை வழங்குவது எத்தனை மாதம் வழங்குவது உள்ளிட்டவை பற்றி ஆலோசிக்கப்பட்டும் வருகின்றது இதற்கான நிதி ஆதாரம் குறித்து இறுதி செய்யப்பட்டவுடன் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார் அரிசி கார்டுகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு அடுத்த சில மாதங்களுக்கு கிடைத்தால் தமிழக மக்கள் பெரிதும் பயன்பெறுவர் அதிலும் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி மளிகை பொருள் வந்து சீக்கிரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கருத்தையும் உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்